Hi friends, welcome to Anu's Samaiyal Arai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்ரீலங்காவோட பாரம்பரிய ஸ்வீட் ரெசிபியான தொதல் ரெசிபி தாங்க. இந்த தொதல் பண்றதுக்கு ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸே போதுமானது. பண்ண கொஞ்சம் நேரம் ஆனாலும் இதோட சுவை ரொம்ப அலாதியா இருக்கும். ஸ்வீட்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த தொதல் ரெசிபியை நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்றைக்கி தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிது. இந்த தொதல் ரெசிபி ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணணும்னு தோணும். இந்த தொதல் ரெசிபி செய்யறதுக்கு நம்மளுக்கு தேங்காய் தேவைப்படும். நான் இந்த தொதலுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த ஒரு மூடி தேங்காய் கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருந்தால் நல்லா திக்கான பால் கிடைக்கும். நான் நல்லா அதை துருவி எடுத்துட்டு நல்லா திக்கு பாலாக எடுத்து வச்சுட்டேன். திக்கு பாலில் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல டேஸ்டியான தொதல் கிடைக்கும். இப்போ நான் திக்கான பாலை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு ஸ்வீட் சேர்க்கறதுக்கு நான் வந்து ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பனை வெல்லமும் எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா பாகு வெல்லம் பொடி வெல்லம் எடுத்திருக்கேன். அதை முதல்ல ஒரு கப் தண்ணியில் நல்லா கரைச்சிப்போம். இப்போ வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சாச்சு. நான் இதில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வறுத்தரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நான் ரெடிமேட் மாவு தான் சேர்த்துருக்கேன். பாரம்பரிய தொதலில் வந்து அவங்க வறுத்த செவ்வரிசி மாவு சேர்ப்பாங்க. அதனால தான் அந்த தொதல் வந்து நல்ல கலராக வரும் அவங்களுக்கு. இப்போ வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுப்போம். ஒரு 2 நிமிஷம் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கட்டி தட்டாமல் அந்த அரிசி மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆகிடும். இப்போ நல்லா அரிசி மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கிண்டிகிட்டே இருக்கணும். இதுதான் ப்ராசஸ். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா அரிசி மாவு வந்து அடிபிடிச்சு அந்த தொதலோட டேஸ்ட் வந்து போயிடும். ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா எப்பயுமே ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா ஸ்வீட் எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடிபிடிக்காமல் அந்த அரிசி மாவு வெள்ளை கலவையை கலந்து விட்டுட்டே இருப்போம். இப்போ நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் 2 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காய் பாலை சேர்த்தக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ நான் அகெயின் அந்த விஸ்க் எடுத்து கட்டி தட்டாமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டேன். அப்போ தான் உங்களுக்கு ஒத்தாப்பில் சேர்ந்து கொதிக்கும் போது ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. தொதல் கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சாச்சு. இந்த தொதலில் நெய்யோ எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தொதல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் பதம். ஸோ இப்போ நான் மேற்கொண்டு கிண்டிகிட்டே இருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டெக்ஸ்சர், ஒரு கிளாசி டெக்ஸ்சர் வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்குது. நான் வந்து சுவைக்காக 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு நெய் தேவைப்படாது. நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கூட்டுங்கிறதுக்காக நெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக நறுக்கிற முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான். இது வந்து போட்டாலும் போடலாம், போடாட்டியும் பரவாயில்ல. இப்போ வந்து கடைசியாக ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இந்த தொதல் வந்திருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு ஸ்ரீலங்கன் பாரம்பரிய ஸ்வீட்டான தொதல் ரெடி ஆயாச்சு. சூடாக இருக்கும் போதே ஒரு பாத்திரத்தில் நல்லா சமப்படுத்தி வச்சுக்கலாம். இது 2-3 மணி நேரம் நல்லா ஆறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பீஸ் போட வரும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயாச்சு, நல்லா செட் ஆயிருந்தது. ஸோ நான் வந்து அந்த நான் போட்டிருந்த பிளேட்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கிளாஸியாக நம்ம இலங்கை தொதல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
இப்போ நான் வந்து பீஸ் போட போகிறேன். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டான பதத்தில் இந்த டேஸ்டியான தொடல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மைசூர் பாக் மாதிரி வாயிலெல்லாம் போட்டு கரையிற மாதிரி ஸ்வீட் இல்லை, கொஞ்சம் அல்வா பதத்தில் இருக்கும். இந்த தொடல் வந்து அரிசி மாவு, தேங்காய் பால், வெள்ளமெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட்டும் கூட. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் என்னோட பிளேலிஸ்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.